எவ்வாறு நோன்பு வைப்பதில் பலனும் ஞானமும் என்ன? قال وكان لا يفر إذا لاقى، أي كان يجمع بين أن يعطي لنفسه حقها من عبادة ربها من جهة، وكان يعطي لجسده قوته من جهة أخرى ليتمكن بهذه القوة من مقاتلة أعداء الله عز وجل. نبي صلى الله عليه وسلم كورين أرجل நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எதிரிகளை கண்டால் ஓடினதே கிடையாது. இதனுடைய விளக்கம் என்னவென்றால், வணக்க வழிபாடுகள் செய்வதற்கும் உரிமை தந்து கவனத்துடன் நடந்து கொள்வார். தன்னுடைய உடல் நலத்திற்கான தேவைகளையும் உரிமைகளையும் தந்து அதை அல்லாஹுவின் எதிரிகளை சண்டையிட்டு வீழ்த்துவதற்காக பயன்படுத்துவார். ولذلك جاء في القرآن الكريم قوله قتل داود جالوت، لو كان داود عليه السلام يصوم الدهر كله لما استطاع أن يقضي على ذلك الكافر الجاهد المنكر. داود عليه السلام ஜாலூத் என்பவனை வீழ்த்தி வென்ற செய்தியை அல்லாஹ் தன் திருமறையில் கூறியுள்ளான். அல்லாஹுவின் அனுமதி கொண்டு அவர்களை தோல்வியுறச் செய்தனர். ஜாலூத்தை தாவூத் கொன்று விட்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நாட்களிலும் நோன்பு வைத்திருந்தால் ஜாலூத் என்ற எதிரியை வீழ்த்துவதற்கான சக்தி அவரிடம் இருந்திருக்காது அல்லவா? من حديث أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وآله وسلم قال إن الله طيب ولا يقبل إلا طيبا، وإن الله أمر المؤمنين بما أمر به المرسلين، فقال يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, அல்லாஹ் தூயவன், தூய்மையானதையே அவன் ஏற்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவற்றையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான் என்று கூறிவிட்டு பின்வரும் இரு வசனங்களை ஓதி காட்டினார்கள். தூதர்களே, தூய்மையான பொருள்களிலிருந்து உண்ணுங்கள், நற்செயலை செய்யுங்கள், நிச்சயமாக நான் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன் ஆவேன். மேலும், நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான பொருள்களிலிருந்து உண்ணுங்கள், நீங்கள் உண்மையில் அல்லாஹுவைத்தான் வணங்குகிறீர்கள் என்றால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ثم ذكر رسول الله صلى الله عليه واله وسلم الرجل يطيل السفر اشعث اغبر وماكله حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنى يستجاب لذاك. பிறகு ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அவர் தலை விரிகோலத்துடனும் புழுதி படிந்த நிலையிலும் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். அவர் தம் கரங்களை வானை நோக்கி உயர்த்தி என் ரப்பே என் ரப்பே என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் அவர் உண்ணும் உணவு தடை செய்யப்பட்டதாக ஹராமாக இருக்கிறது. அவர் அருந்தும் பானம் தடை செய்யப்பட்டதாக ஹராமாக இருக்கிறது. அவர் அணியும் உடை தடை செய்யப்பட்டதாக ஹராமாக இருக்கிறது. ஹராமான தடை செய்யப்பட்ட உணவையே அவர் உட்கொண்டிருக்கிறார். இத்தகையவருக்கு எவ்வாறு அவரது பிரார்த்தனை ஏற்கப்படும்
என்று கூறினார்கள். يدعو الرجل بل يدعو المسلمون اليوم دعاء طويلا عريضا ثم لا يستجاب لهم أن ينصرهم الله عز وجل على عدوهم لماذا؟ முஸ்லிம்கள் இன்றைக்கு தங்களின் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ்விடம் நீண்ட துவா கேட்கிறார்கள். ஆனாலும் அதற்கு அவர்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. لأن أكثر المسلمين اليوم لا يسألون الحلال ولا يبايدون من أي طريق جاءهم هذا الكسب أمن طريق حلال أم حرام. ஏனென்றால் இன்றைக்கு உள்ள பெரும்பாலான முஸ்லிம்கள் ஹலாலான வருவாயை தேடுவதே இல்லை. தங்களுடைய வருவாய் எதிலிருந்து வருகிறது, அது ஹலாலா அல்லது ஹராமா என்று கவனிப்பதே கிடையாது. يجب على كل مسلم أن يرجع في طلبه للرزق إلى الكسب الحلال حتى يكون هذا الكسب شفيعا له فيما إذا دعا ربه أن يستجيب له أو منه دعوته. ஆதலால் ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய வருவாயை ஹலாலான முறையிலும் இஸ்லாத்தில் தடுக்கப்படாத வழியிலும் தேடிக்கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் இதுதான் அவன் கேட்கும் துவாவிற்கு அல்லாஹ்விடமிருந்து பதிலை பெற்றுத்தரும். நஸ்அலுல்லாஹ் அஸ்ஸ வஜல் அன் யுல்ஹிமனா அன் நத்அர்ரஃப அலா தீனினா وأن نعمل بأحكامه ومن ذلك أن يوفقنا للسعي وراء طلب الرزق الحلال. الله عز وجل நம்மை நம்முடைய மார்க்கத்தை படிப்பதில் கவனம் செலுத்துபவர்களாக அதனுடைய சட்டங்களின் அடிப்படையில் செயல்படுபவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وأن يبعدنا عن الوسائل المحرمة التي كثرت في هذه الأيام إنه سميع مجيب والحمد لله رب العالمين.